ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். அலங்காரத்துக்கு என்று பயன்படுத்தப்படும் பாப்பி மலரின் செடி விதைகளில் இருந்து இது தயாரிக்கப்படுது. இந்த விதைப்பைகள் நல்லா காய வைக்கப்பட்டு அதில் இருந்து தயாரிக்கப்படுவது தான் கசகசா. பலரும் இதை வந்து ஒரு போதைப் பொருளாகவே பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து போதை தருவது கிடையாதுங்க, மாறாக விதை பையில் இருந்து வரக்கூடிய பால் தான் நமக்கு போதை தருவதாக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கசகசாவுடன் சேர்த்து நாம் பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போந்தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அது கூடவே இருக்கிற பட்டனையும் நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 25 வருஷத்துக்கு முன்பு வரை ஏன் இன்றைக்குமே பல கிராமங்களில் புதுசாக திருமணமான தம்பதியருக்கு இரவு அப்படி இல்லைன்னா காலை வேளைகளில் கசகசா பாதாம் சேர்ந்த பால் தருவதை அவங்க வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. பாதாமை ஊற வச்சு அதில் இருக்கக்கூடிய தொளியை உரித்து அது கூடவே கசகசா சேர்த்து ரெண்டையும் அரைக்கணும். அதுக்கப்புறமா பாலை வந்து நாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பால் வந்து லைட்டாக கொதிஞ்சதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்சரை அது கூட சேர்த்து இன்னொரு வாட்டை வந்து நாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த ரெமெடிக்கு வந்து நாம் கண்டிப்பான முறையில் நாட்டு மாட்டு பால் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்ணினீங்கன்னா அதனுடைய பலன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நைட்டுமே புதுமண தம்பதிகளுக்கு கொடுக்கறதுனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கை மிகவும் சிறப்பான முறையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து குழந்தை பேரும் அடைச்சிருந்தாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு வருவதோடு ஆண்மையை அதிகரிக்கவும் பாலியல் ஆசையை தூண்டவும் கசகசா விதைகள் பெரிதும் உதவி செய்யுது. திருமணம் முடிந்த முதல் ஒரு மாதம் வரை இந்த பாலை கட்டாயமாக கிராமத்தில் கொடுப்பாங்க. ஆண்மை குறைபாடு இல்லறத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் இந்த கசகசா மற்றும் பாதாம் சேர்த்த பாலை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால் அனுபவிக்க முடியும். கருப்பையில் பெலோப்பின் குழாய்களை சுத்தம் செய்யவும் இது உதவுதுங்க. இந்த குழாய்கள் கோழை அல்லது கெட்டியான அடர்த்தியாக இருக்கக்கூடிய சளியை கரைச்சி கருவுறுதலை அதிகரிக்க இவை உதவுவதாகவும் ஆய்வுல ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. பெலோப்பியன் குழாய்களில் உள்ள குறைபாட்டால் குழந்தை பெறுவதில் சிக்கல் இருந்தால் அந்த குறைபாட்டை கலைப்பதற்கு கசகசா உதவுவதாக ஆய்வு ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பெலோப்பியன் குழாய்களில் குறைபாடு உள்ள பெண்களில் 29% பெண்கள் வெற்றிகரமான முறையில் கருத்தரிப்பும் அடைந்திருக்காங்கங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த பாலை நீங்கள் குடிச்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். தூக்கமின்மை பிரச்சனைனால அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசில் பல விதமான கஷ்டங்களும் குழப்பங்களும் உங்களை தாக்குறதுனாலையும் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து எல்லா வயசினரையும் இன்னைக்கு அதிகமான அளவில் துன்புறுத்துது. ஆய்வுகளின்படி கசகசா மற்றும் பாதாம் கலந்த பாலை குடிக்கிறது மூலமாக தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரி செய்யப்பட்டுள்ளதாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அளவை குறைச்சி தூக்கமின்மை பிரச்சனையும் இது சரி செய்யுதுங்க. தூங்க போகிறதற்கு சரியாக 2 மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கம், உங்களுடைய மன இறுக்கம், மன எல்லாமே தளர்வாகிரும். அதுக்கு அடுத்தபடியாக எலும்புகளை உறுதிப்படுத்த தேவையான சத்து வந்து இதில் அடங்கி இருக்குது. இந்த பாலில் கசகசா மற்றும் பாதாமில் இருக்கக்கூடிய காப்பர் சத்து இதுக்கு முக்கியமான ஒரு சத்தாக அமைஞ்சிருக்குது. இது வந்து எலும்பை பலவீனத்தில் இருந்து மீட்டு பலப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், மேங்கனீஸ் சத்துக்கள் எலும்புகளின் சேதம் உண்டாகாமல் பாதுகாத்துக்கிடுது. நடுத்தர வயதுக்கு பிறகு எலும்பு தேய்மானம் ஆகும்போது கால்சியம் சத்து உணவு, கால்சியம் மாத்திரைகளை இன்றைக்கி அநேகர் எடுப்பது உண்டு. ஆனால் வளரக்கூடிய பருவத்திலேயே இந்த கசகசா மற்றும் பாதாம் சேர்ந்த பாலை வந்து நீங்கள்
அவ்வப்போது உங்களுடைய உடம்புல நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய எலும்பு திசுக்கள் வலுப்படுத்தப்படுது. குறிப்பாக பெண்கள் மோனோபோசிஸ் காலங்களில் எலும்பு மெலிவு, எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு தேய்மான பிரச்சனைகள்னால அதிகமான அளவு அவங்களால வாட்டி வதச்சிரும். அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பால் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கடுத்ததாக மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இரும்பு, தாமிரம், கால்சியம் இந்த சத்துக்கள் எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் நரம்பியல் கலர்ச்சிகளின் செயல்பாட்டை சீராக்கவும் அதனை ஒழுங்குபடுத்தவும் ஹெல்ப் பண்ணுது. மூளையினுடைய சீரான இயக்கத்துக்கு இவை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கசகசா மற்றும் பாதாமில் இருக்கக்கூடிய ஓலிக் அமிலமானது உடம்புல இரத்த அழுத்த அளவை கண்ட்ரோலில் வச்சிருக்குது. இதை தவிர தைராய்டு, வாய்ப்புண் கோளாறுகள், கண் பார்வை சீர்படுதல், சிறுநீரக கல் தவிர்க்க, சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள், நீரிழிவு நோயாளிகள், வலி நிவாரணியாக செரிமானத்தை எளிதாக்க என பல்வேறு முறைகளில் இது வந்து நமக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த சிம்பிளான ரெமெடி வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்ன இந்த நோய்களுக்கெல்லாம் நீங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து கரையாத நார்ச்சத்துக்களை அதிகமான அளவில் கொண்டிருக்கிறதுனால செரிமானத்திற்கு இது உதவுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் முற்றிலுமாக ஒழிக்குதுங்க. இது உடலினுடைய இயக்க அமைப்பை மேம்படுத்தி அமிலத்தன்மை, நெஞ்சு எரிச்சல், வாயு உற்பத்தி போன்ற நோய்களில் இருந்தும் நமக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. கடினமான வேலைகளை செய்வதற்கு நமக்கு அதிகப்படியான அளவில் சக்தி தேவை. உடலுக்கு போதுமான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் தேவைப்படுது. கசகசா விதைகள் மற்றும் இந்த பாதாமில் இருக்கக்கூடிய கலப்பு கார்போஹைட்ரேட்டுகளின் வளமான ஆதாரமாக இது விளங்குது. இது உடம்புல கரையும் போது ஆற்றலை நமக்கு உற்பத்தி செய்யுது. மேலும் சோர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய கால்சியம் குறைபாடு ஏற்படும் போதும் இது போதுமான கால்சியத்தை நம்முடைய உடம்பானது கிரகித்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வாய்ப்புனால அவதிப்படுறீங்களா, அதுக்குமே இந்த ரெமெடி வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் பாதாமையும் கசகசாவையும் வந்து டைரெக்டாக போட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நான் பால் குடிக்கும்போதே அதில் இருக்கக்கூடிய பாதாம் வந்து நான் கடித்து சாப்பிட்டு உங்களுக்கு இப்படி பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் பாதாமை ஊற வச்சு அதில் இருக்கக்கூடிய தொளியை வந்து நீங்கள் நீக்கி அதை அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பாதாமையும் கசகசம் ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி அதை பாலில் டைரக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி நாம் செய்கிறதுனால இதனுடைய பலன்களும் பயன்களும் மாறாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.